ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்றைக்கி நம்ம எந்த வெப்சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஹஷ் ஹஷ். இந்த வெப்சீரிஸோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணிங்க நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹஷ் ஹஷ் 2023 தமிழ் லப்பில் அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸ். இந்த சீரிஸில் மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு எபிசோட் ஆவரேஜ் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 40 to 45 minutes, டோட்டலாக 5 hours 30 minutes இருந்தால் ஒரே ஸ்ட்ரிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரினா ஆவரேஜ் த்ரில்லர் வெப்சீரிஸுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஹஷ் ஹஷ் வெப்சீரிஸோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருக்காங்க. ஒரு டைமில் வீட்டில் ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் ஒரு ஆள் வந்து இந்த 4 ஃப்ரெண்ட்ஸில் இருக்க ஒருத்தவங்க கிட்ட தகராறு பண்ணுறாங்க. அதனால் ஒரு ஃப்ரெண்டு கோவப்பட்டு அவனை மர்டர் பண்ணிடுறாங்க. அந்த கொலையை மறைக்க போன ஒரு ஃப்ரெண்டு அடுத்த நாள் காலையில் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மூணு பேர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இந்த சூசைட்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, அந்த ஆளை மர்டர் பண்ண கேஸை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையாங்கிறதுல இந்த வெப்சீரிஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்டில் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரினா ஆவரேஜ் கிரைம் த்ரில்லர் ட்ராமா சீரிஸ் அமேசான் ப்ரைமில் தமிழ் டிவிஷன் அப்படியே இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டுவே தமிழ் லபிங் அமேசான் ப்ரைமில் நீட்டாக சூப்பராக இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸாக இதில் நடித்த எல்லாருமே ரொம்ப சூப்பராக இம்ப்ரெசிவாகவும் சட்டிலாகவும் நடிச்சிருக்காங்க. ஒரு ஹை கிளாஸ் ஆட்டிடியூடான பெர்ஃபார்மன்ஸாக கரெக்டாக கொடுத்துருக்காங்கிற மாதிரி தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். தேர்ட் ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலாக செம ஸ்ட்ராங்கான ஒரு வெப்சீரிஸ் தான் இது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபின்னு சொல்லி எல்லாமே சூப்பராக இம்ப்ரெசிவாக கலர்ஃபுல்லாக செம்மையாக எடுத்துருக்கக்கூடிய ஒரு சீரிஸ். பட் இந்த சீரிஸோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சூப்பராக இம்ப்ரெசிவாகவும் இருந்துச்சு. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் மிஸ்ட்ரிக்கான ஒரு ஒன்லைனை எடுத்து செம்மையாக நரேட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் ஸ்க்ரீன் ப்ளே நரேட் பண்ணாமல் போயிட்டாங்க. எக்ஸிக்யூஷனில் பயங்கரமாக சொதப்பிட்டாங்கிறது கண்டிப்பாக இந்த சீரிஸ் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இதுவுமே ஒரு ஸ்லோ பர்ன்த்தில் ட்ராமா சீரிஸுங்கிறனால உங்கள் பொறுமையை ரொம்பவுமே சோதிக்கும். இந்த சீரிஸில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸில் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லாமல் போச்சு. அதுவே மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்லோ பர்ன் இல்லை ட்ராமாங்கிறதுனால ஸ்லோனஸ் உங்களை போட்டு வாட்டி வதக்கி எடுக்கும் தான் சொல்லுவேன். இந்த சீரிஸை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 5 எபிசோட்ஸில் 3.5 மணி நேரத்துக்குள்ளே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்திருக்குங்கிற மாதிரி தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். நீங்களும் அதே நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்லோனஸ் இந்த சீரிஸ்க்கு தேவையில்லைங்கிற மாதிரி தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். நிறைய சீன்ஸ் ஓவர் ட்ரமேட்டிக்காக தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே எந்த ஒரு இடத்துலையுமே இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இல்லை. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தாலும் ரொம்ப ஃப்ளாட்டான நரேஷனில் சிம்பிளாக தான் கொண்டு போயிருந்தாங்க. சப் ஸ்டோரிஸில் நிறைய கான்ஃப்ளிக்ட் அண்ட் கேரக்டர்ஸ் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் இவங்க இன்னும் பெட்டரான நோட்டில் ஹேண்டில் பண்ணி தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. 18 பஸ் சீரிஸ் தான் தனியாக பாருங்கள். ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சார். இப்படி இந்த ஹஷ் ஹஷ் வெப் சீரிஸ் அமேசான் ப்ரைமில் தமிழ் டிவிஷன் அப்படியே இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு ஆவரேஜான மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸ் ஹஷ் ஹஷ் வெப் சீரிஸ்க்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம். மறக்காம டிஸ்லைக் கட்சி அண்ட் கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா, பை, சி யூ, லவ் யூ ஆல்.